வீரமாக இயங்கிய துறைமுகம், ரயில் நிலையம், நிரம்பி வழியும் பயணிகள், இருபுறமும் கடலும் இதமான காற்றும், எந்நேரமும் மீன்களை பிடிக்கும் மீனவர்கள், இதெல்லாம் நடந்து 57 ஆண்டுகள் ஆகிறது. ஆயிரத்து 1964 ஆண்டு டிசம்பர் 23 தேதி இரவு தனுஷ்கோடியை புயல் தாக்கியது. இந்தியாவின் தேச படத்திலிருந்து தனுஷ்கோடி துறைமுகமே இப்புயலால் காணாமல் போனது. இப்புயலின் தாக்கத்திலிருந்து இன்று வரை தனுஷ்கோடி மீளவே இல்லை. புயலுக்கு முன்னர் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு சென்ற ஒரு ரயில் காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் ரயில் வழியிலேயே நிறுத்தப்பட்டது. 1000-க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த ரயிலில் 40-க்கும் மேற்பட்டோர் குஜராத்திலிருந்து ராமேஸ்வரம் சுற்றுலா வந்த மருத்துவ மாணவர்கள் அனைவரும் புயலில் சிக்கி உயிரிழந்தனர். தனுஷ்கோடியில் இருந்த கோவில், தேவாலயம், இஸ்லாமியர்களின் அடக்கஸ்தலம் என அனைத்தும் இடிந்து தரைமட்டமாகின. இப்போ 14, இப்போ எனக்கு வந்து 70 வயசு. அப்போ நைட்டு வந்து 12 மணிக்கு காற்று மழை கடல் வந்தது. வந்து வீட்டுக்களை தண்ணி வெள்ளம் ஏறி மக்கள் வந்து ஊரை வந்து அழிச்சிக்கிட்டு வந்தது. அதில் ஒரு 1000 பேர்கிட்ட இறந்தாங்க. இப்போ வந்துக்கிட்டு 3000 பேர் தப்பி எல்லாம் வெளியூர்களுக்கு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து பழைய தனுஷ்கோடி வந்து சுடுகாடாக இருந்தது. கொஞ்சம் நல்லா டெவலப்பாக மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஆனால் ஒன்று, நீ பழைய தனுஷ்கோடியை பார்க்க முடியாது, அந்த அழகையும் பார்க்க முடியாது. அதனால் எல்லா மக்களும் வணக்கம். பின்னர் அங்குள்ள மக்களை காப்பாற்ற கப்பல்கள், படகுகள், ஹெலிகாப்டர், விமானங்கள் சென்றது. புயலில் தப்பியவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க தமிழகத்திலிருந்து மருத்துவர்கள் அங்கு அனுப்பப்பட்டனர். கடற்கரையில் குவியல் குவியலாக கிடந்த பிணங்களை கழுகுகள் தின்றன. அவைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு புதைக்கப்பட்டது. புயல் தாக்கி 57 ஆண்டுகள் கடந்தாலும் இன்றும் புயலின் நினைவுகள் மறக்க முடியவில்லை என தனுஷ்கோடி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனக்கெல்லாம் பயமே இல்லை. இதோட போயிட்டால் அந்த அங்கே பட்ட பாதரவை வந்து இப்பெல்லாம் இருந்துன்னா நீங்களாம் இருக்க மாட்டீங்க. இங்கே வந்து இருந்தால் இதோட அரைச்சிக்கிட்டு ஓடுது, அங்கிட்டு போய் இருந்தால் அதோட அரைச்சிக்கிட்டு ஓடுது. அப்போ நாங்கள் எங்கனே இருப்போம்? தினம்தோறும் 1000-க்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடலின் அழகை ரசித்து வரும் தனுஷ்கோடியில் தற்போது 300-க்கும் மேற்பட்ட பாரம்பரிய மீனவ குடும்பங்கள் மட்டுமே ஓலை குடிசையில் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் அவசர தகவல்களை பரிமாறிக்கொள்ள போதிய அளவில் தகவல் தொடர்பு வசதியோ, மின்சார வசதியோ, மருத்துவ வசதிகள் இல்லாமல் இருப்பதால் அப்பகுதி மீனவ மக்கள் தங்களின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் பல வளர்ச்சி திட்டங்களை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர்.